அன்புக்கினிய கும்பராசி நேயர்களே, உங்களுக்குண்டான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னால் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கின்றன பார்க்கலாம். மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேது பகவானும், துலாத்தில் சந்திரன் பகவானும், மகரத்தில் செவ்வாய் சுக்கிரனும், உங்கள் ஜென்மத்தில் அதாவது கும்பத்தில் சனியும் சூரியனும் புதனும், மீனத்தில் ராகு பகவானும் அமைந்திருக்கிறார்கள். இதற்குண்டான பலன்களை என்னவென்று பார்க்கலாம். சூரியன் இரண்டில் இருப்பதினால் கால்நடைகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும். ஏதாச்சும் வந்து நீங்கள் கால்நடை ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது ஆடோ மாடோ கோழியோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும். அதாவது விற்று பணம் வரும், இல்லைனா ஒரு குட்டி போடும், இல்லைனா கோழி குஞ்சு பொறிக்கும், பால் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் லாபம் கிடைக்கும். எதிர்பாராத தனவரவுகளின் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். உங்களுக்கு வச்சு பார்க்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு பணம் வரும், அதனால் உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும். கலை தொடர்பான பணிகளில் சாதகமான சூழல்கள் ஏற்படும். செவ்வாய் ராசியில் இருப்பதினால் பழைய பிரச்சனைகளின் மூலம் மனதளவில் சோர்வு உண்டாகும். பழைய விஷயங்கள் வந்து நிறைய இடம் ஒன்று கலவி போட்டுருவாங்க, அதனால் உங்களுக்கு மனதளவில் கொஞ்சம் சோர்வு உண்டாகும். புதன் இரண்டில் இருப்பதினால் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும். சுக்கிரன் ராசியில் இருப்பதினால் சமூக பணிகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகும். பங்குனி 19 முதல் சுக்கிரன் இரண்டில் இருப்பதினால் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். ஏதாச்சும் கோயிலுக்கு போகலாம், அன்னதானம் வைக்கலாம், ஏதாச்சும் நீர்மோர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து ஆசை வரும். அதே மாதிரி சமூக பணியும் செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களில் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள். அதே மாதிரி சொன்ன மாதிரி ஏதாவது கோயிலுக்கோ குளத்துக்கோ ஏதாச்சும் வெளியூருக்கோ ஏதோ ஒன்று இடத்துக்கு நீங்கள் சென்று வருவீர்கள். குரு 3 இருப்பதினால் பத்திரிகை தொடர்பான துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும். ஏதாச்சும் நீங்கள் பத்திரிகை துறையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். சனி ராசியில் இருப்பதினால் சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் விவேகம் வேண்டும், அதாவது பொறுமை வேண்டும் சொல்கிறேன். ராகு 2 இருப்பதினால் எதிலும் அடக்கத்துடன் இருந்தால் மேன்மை உண்டாகும். கொஞ்சம் பொறுமையாகவும் அடக்கத்தோடையும் இருந்தால் உங்களுக்கு மேன்மை கிடைக்கும். கேது பகவான் 8 இருப்பதினால் வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாகும். வழிபாடு, பைரவருக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வர நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.